உப்பு சுவை என்பது நமக்கு தேவையான ஒரு சுவையாகும். உப்பு சத்து என்பது நமது ஆரோக்கியம் காக்க தேவை. ஆனால் அது உடலில் அதிகரிக்கும் போது பல்வேறு நோய்களை உருவாக்குகின்றன. ஒருவருக்கு ஒரு நாளில் தேவையான உப்பின் அளவு என்பது 2.3 கிராம் மட்டும்தான். அதாவது ஒரு தேக்கரண்டி அளவுதான். ஆனால் இந்த அளவுக்கு மேல் ஒருவர் ஒரு நாளில் உப்பின் அளவை உண்ணும்போது அது பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. உப்பு தொடர்பான பிரச்சனையில் பெண்களை விட ஆண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஒருவருக்கு உப்பு அதிகமானால் ஏற்படும் விளைவுகளை உணர்ந்து உப்பை அளவுடன் உண்ண வேண்டும். ஒருவருக்கு உடலில் உப்பின் அளவு அதிகரிக்கும் போது வயிற்றுப்புண், இருதய சுவரில் வீக்கம், சிறுநீரக கோளாறு, சிறுநீரக கற்கள் பிரச்சனைகள் உண்டாகும். மேலும் இரத்தத்தில் உப்புச்சத்து அதிகரிக்கும் போது எலும்பின் அடர்த்தி என்பது குறையும். ஒருவருக்கு நோய்கள் தாக்கும் போது உப்புச்சத்து அதிகரிப்பால் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இரத்தத்தில் யூரியா அமில சத்துக்களும் அதிகரிக்கும். ஒருவருக்கு உப்பு சத்து அதிகமாகும் போது இரத்த அழுத்தம் அதிகமானால் ஏற்படும் மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக கோளாறுகள் ஏற்படலாம். ஒருவர் அதிக அளவில் உப்பை உண்பதால் இரத்த நாளத்தின் உச்சுவரில் கொழுப்புகள் படுகின்றன. இதனால் உச்சுவரின் செயல்திறன் என்பது குறைகின்றன. உடல் பருமன், சர்க்கரை நோய் கொண்டவர்கள், சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்களின் உடலில் உப்பின் அளவு கூடுதலாகும் போது அது பல்வேறு மோசமான விளைவுகளை உண்டாக்குகின்றன. இரத்த அழுத்தம் குறைய வேண்டுமானால் உணவுக்காக எடுக்கும் உப்பின் அளவை பாதியாக குறைத்து சாப்பிட்டு வர வேண்டும். அப்போதுதான் அவர்களின் இரத்த அழுத்தம் என்பது குறையும். பொதுவாக பதப்படுத்தப்பட்ட வேக வைத்த உணவுகள், சூப், ஊறுகாய், கருவாடு, மாமிச உணவு, அப்பளம், வடகம், சோடா மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றில் உப்பு சத்து என்பது அதிகமாக இருக்கின்றன. பல வீடுகளில் சாதம் சமைக்கும் போது உப்பு சேர்த்து சமைப்பது என்பது ஒரு தவறான முறையாகும். சமைக்கும் போது உப்பு சேர்க்க வேண்டிய உணவுகளுக்கு சோடியம் குறைவாக கலந்த உப்பை சேர்த்து சமைத்து வரலாம். வெங்காயம், பூண்டு, எலும்பிச்சை, பழங்கள், காய்கறிகள் இவைகளில் உப்பு சத்துக்கள் என்பது குறைவாக உள்ளன. எனவே இவற்றை அதிக அளவில் உண்டு வரலாம். குழந்தை பருவத்திலிருந்தே உணவில் உப்பின் அளவை குறைத்து சாப்பிடுவதற்கு குழந்தைகளை பழக்க வேண்டும். இப்படி சாப்பிடுவதை தொடர்ந்தால் வருங்காலத்தில் இரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்றவைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது அவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்கள் நலந்தரும் வீடியோக்குள் வர வேண்டுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.